Praise the Lord. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் எனது அன்பான வாழ்த்துக்கள். தேவன் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. பிரியமானவர்களே, இன்றைக்கு நாம் கர்த்தருடைய வார்த்தையை நாம் தியானிக்க போகிறோம். நாம் அடுத்த கட்டத்திற்கு நாம் செல்லும்படியாக தேவன் நம்முடைய திருச்சபைக்கு என்ன வார்த்தைகளை தந்திருக்கிறார் என்பதை நாம் எண்ணி, நாம் கர்த்தரிடத்திலிருந்து இந்த வார்த்தையை பெற்றுக்கொண்டு அதன்படி வாழ்வதற்கு நம்மை அர்ப்பணிக்க நாம் ஆயத்தமாக இருப்போம். பிரியமானவர்களே, நல்ல கவனியுங்கள். இன்றைக்கு ஒரு பெந்தேகோஸ்தே நாள் நினைவுகூறப்படுகிறது. பெந்தேகோஸ்தே நாளில் அப்போஸ்தலர் 2:1 அவர்கள் எல்லோரும் ஓரிடத்தில் வந்தார்கள் என்று சொல்லப்படுகிறது. அப்போஸ்தலருடைய நாட்களில் நடந்த சம்பவங்கள் என்ன, நடந்த காரியங்கள் என்ன என்பதை குறித்து நாம் இன்றைக்கு தியானிக்க போகிறோம். ஒரு 7 விஷயத்தை நான் இன்றைக்கு உங்களோடு பகிர்ந்து கொள்ள போகிறேன். பாருங்கள், அப்போஸ்தலருடைய நாட்களில் நடந்த அந்த அனுபவங்கள், நடந்த காரியங்கள் இன்றைக்கு நம்முடைய திருச்சபையிலே, நம்முடைய வாழ்க்கையிலே அவைகள் நடப்பதற்காக நாம் ஜெபிக்க போகிறோம். நீங்கள் ஒருபோதும் இந்த நாளை நீங்கள் மறக்க வேண்டாம். இந்த நாளில் நாம் தியானிக்க போகிற வசனத்தையும் நீங்கள் மறக்க வேண்டாம். ஏனென்றால் இதை நீங்கள் தொடர்ந்து ஜெப குறிப்புகளாக வைத்து நீங்கள் ஜெபிக்க வேண்டும். இந்த அனுபவம் நம்முடைய வாழ்க்கையில, சபையிலே, கிராமத்திலே, தேசத்திலே ஆண்டவர் நடப்பிக்கும்படியாய் நாம் ஊக்கமாய் நாம் ஜெபிக்க வேண்டும். பிரியமானவர்களே, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இன்றைக்கு ஒரு 7 விஷயத்தை நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள போகிறேன். அப்போஸ்தலருடைய நாட்களில் நடந்த அந்த அனுபவங்கள், அப்போஸ்தலருடைய நாட்கள் நடந்த காரியங்களை நாம் இன்றைக்கு தியானிக்க போகிறோம். முதலாவது, அப்போஸ்தலர் 2:4 வாசிக்கும் போது, அவர்கள் எல்லோரும் பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்பட்டு, பாருங்கள், அவர்கள் எல்லோரும் பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்பட்டு, அப்போஸ்தலருடைய நாட்களில் நடந்த ஒரு சம்பவம் என்னன்னா, அவர்கள் எல்லோரும் பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்பட்டு இருந்தார்கள். இன்றைக்கு முதல் பாயிண்ட் என்னன்னா, பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்ட ஒரு அனுபவம் சபையில் இருக்க வேண்டும். இனி உள்ள காலங்கள் சும்மா பாடி ஜெபித்து போவது மட்டுமல்ல, ஆவியானவருடைய அசைவாடுதல் பலமாய் இருக்க வேண்டும். ஆவியானவருடைய நடத்திப்பு அதிகமாய் சபையிலே உண்டாக வேண்டும். இனி அப்போஸ்தலர்களை எப்படி ஆண்டவர் நடத்தினாரோ, எப்படி தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களை பிலிப்பையும் ஸ்தேவானையும் இன்னும் பர்னபாவையும் பவுலையும் ஆண்டவர் எப்படி பயன்படுத்தினாரோ, அதே போல ஆண்டவர் இந்த நாட்களில் நம்மை பயன்படுத்தும்படியாய் பரிசுத்த ஆவியின் அனுபவத்தை பெற வேண்டும். இந்த வசனத்தை தியானிக்கும் போது ஆண்டவர் என்னிடத்தில் உணர்த்தின ஒரு காரியம் என்னவென்றால், இனி உள்ள நாட்களில் பரிசுத்த ஆவியானவருடைய அசைவாடுதல் சபையில் இல்லாமல் இனி ஆராதனை நடத்தக்கூடாது. ஆராதனை என்று சொன்னால் அங்கு ஆவியானவருடைய அசைவாடுதலை நாம் உணர வேண்டும். ஆவியானவர் உலாவுவதை நாம் உணர வேண்டும். ஆவியானவர் நமக்குள் வந்தார் என்கிற உணர்வு நமக்குள் உண்டாக வேண்டும். அங்கு ஒரு பெரிய அசைவு உண்டாக வேண்டும். பற்பல பாஷைகள் பேசினார்கள். ஆவியானவர் அவர்கள் மேல் ஊற்றப்பட்ட அந்த அனுபவம் நம்முடைய வாழ்க்கையில் உண்டாக வேண்டும். 31 வசனத்தை வாசிக்கும் போது, அவர்கள் எல்லோரும் பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டு என்று சொல்லப்படுகிறது. பாருங்கள், இந்த பரிசுத்த ஆவி அவர் மேல் நிரப்பப்பட்டதினாலே என்ன சம்பவித்தது என்று தெரியுமா? அவர்கள் எல்லோரும் தைரியமாய் அவர்கள் கர்த்தருடைய வார்த்தைகளை, வசனத்தை பிரசங்கித்தார்கள். எந்த இடத்திலும் தைரியம் அவர்களுக்கு வந்தது. அவர்கள் சொல்றாங்க, இயேசுவோடு கூட இருந்த இவர்கள் இவங்களுக்கு எப்படி இப்படி எல்லாம் பேச முடியுது என்று சொல்லி சந்தேகப்படுகிறார்கள், ஆச்சரியப்படுகிறார்கள். காரணம் என்ன? இவர்கள் இயேசுவோடு கூட இருந்தவர்கள் என்பதை அடையாளம் கண்டுகொள்கிறார்கள். பிரியமானவர்களே, இந்த காலை வேளையிலும் ஒன்று சிந்தியுங்கள். பரிசுத்தாவின் அபிஷேகம் என்பது ஏதோ ஒன்று நாம் குதிப்பதினாலேயோ இல்லை ஏதோ அந்நிய பாஷை பேசுவதில்லையோ அல்ல. பிரியமானவர்களே, இந்த பரிசுத்தாவி ஏன் நமக்கு தந்தொருளப்பட்டு இருக்கிறது என்றால், நம்மை கண்டித்து உணர்த்த, நம்மை சத்தியத்துக்குள் நடத்த, வரங்களை கொண்டு ஆண்டவருடைய திருநாமத்தை நாம் மகிமைப்படுத்த, அவர் விட்டு போன அந்த தொடர்ச்சியான ஊழியத்தை நாம் செய்ய, அவருடைய கட்டளைகளை நிறைவேற்றுவதற்காக நாம் இந்த நாட்களில் ஆண்டவர் தந்த அந்த பரிசுத்த ஆவியானவரை நம்முடைய வாழ்க்கையில நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். பிரியமானவர்களே, நல்ல கவனிங்க, பரிசுத்தாவின் வரத்தை பெறுவீர்கள் என்று வசனம் சொல்கிறது. பரிசுத்தாவின் அனுபவம் நம்முடைய திருச்சபையிலே உண்டாக வேண்டும். ஆகவே இந்த காலை வெள்ள முதலாவது, பரிசுத்த ஆவி அவர்கள் மேல் ஊற்றப்பட்டது போல அந்த மேல் மாடியிலே இருந்த 120 பேர் மேலும்
பரிசுத்த ஆவி ஊற்றப்பட்டது. அவர் எல்லோரும் ஒருமனப்பட்டு ஓரிடத்தில் வந்தபோது ஆவியானவர் ஊற்றப்பட்டார். இனி நம்முடைய சபையில நம் எல்லோரும் ஒருமனப்பட்டு ஓரிடத்தில் வரும்போது ஆவியானவர் ஊற்றப்பட வேண்டும். அன்றைக்கு பலத்த காற்று வந்து அவர்கள் மேல் வீசியது. அந்த பரிசுத்த ஆவியாகிய காற்று நம்மீது வீசப்படுவதற்காக நாம் அந்த எதிர்நோக்கி இருக்க போகிறோம். அதற்காக நாம் ஜெபிக்கணும். அதற்காக இப்பொழுது நீங்கள் ஆயத்தப்படுங்கள். ஆண்டவரே, எங்கள் சபையில பரிசுத்த ஆவி ஊற்றப்பட வேண்டும். இனி உள்ள நாட்களில் பரிசுத்த ஆவியானவர் ஆளுகை செய்ய வேண்டும் என்கிற ஒரு காரியத்தை நாம் ஆண்டவரிடத்தில் எதிர்பார்த்து ஜெபித்து நாம் பெற்றுக் கொள்ள வேண்டும். பிரியமானவர்களே, இரண்டாவது பாருங்கள், அப்போஸ்தலர் 2:46 வாசிக்கும் போது, ஒருமனப்பட்டவர்களாய் தேவ ஆலயத்தில் அனுதினமும் தரித்திருந்தார்களாம். பாருங்கள், அனுதினமும் தரித்திருந்தார்கள். தேவ ஆலயத்துல அனுதினமும் தரித்திருக்கிற ஒரு அனுபவம் நாம புதிய ஏற்பாட்டுல பாக்குறோம். அநேகர் தேவனுடைய ஆலயத்தில தங்கி இருந்திருக்கிறார்கள், தரித்திருந்திருக்கிறார்கள், ஆலயத்தில இருக்கிற ஒரு அனுபவம். பிரியமானவர்களே, இன்றைக்கு நாமும் கூட நம்முடைய வேலையை போக மற்ற நேரங்களில் ஆலயத்தில் வந்து ஜெபிக்கிற ஒரு அனுபவத்துக்கு நம்முடைய திருச்சபை மாற வேண்டும். நல்ல கவனிங்க, இனி உள்ள நாட்களில் உங்களுக்கு நேரம் இருக்கிறது போக மற்ற நேரங்களில் ஆலயத்துக்கு நீங்க வந்து ஜெபிப்பதற்கு உங்களை அர்ப்பணியுங்கள். அனுதினமும் தேவ ஆலயத்தில் ஜெபம் நடைபெற வேண்டும். அதிகாலை ஜெபம் நடைபெற வேண்டும். நேரம் கிடைக்கும் போதெல்லாம் நாம் சபையில கூடி ஜெபிக்கிற ஒரு அனுபவம் உண்டாக வேண்டும். அப்போஸ்தலருடைய நாட்களில் நடந்தது என்னவென்றால், அவர்கள் எல்லோரும் அனுதினமும் தேவ ஆலயத்தில் வந்து ஜெபம் பண்ணினார்களாம். பிரியமானவர்களே, தேவ ஆலயத்தில் வந்து அவர்கள் என்ன செய்தார்கள் தெரியுமா? ஜெபம் பண்ணினார்கள். தேவ ஆலயத்தில் வந்து அவர்கள் ஆராதித்தார்கள், துதித்துக் கொண்டு இருந்தார்கள். வசனம் சொல்லுகிற தேவனை துதித்து. இன்னைக்கு ஆலயத்துக்கு வாரம்னா ஏன் வாரம்னா, முறையிடுவதற்கு வாரம். ஒரு டாக்டர்கிட்ட போற மாதிரி, ஒரு வக்கீல்கிட்ட போற மாதிரி, ஒரு கோர்ட்டுக்கு போற மாதிரி, ஒரு போலீஸ் ஸ்டேஷன் போற மாதிரி நம்ம சபைக்கு வரக்கூடாது. முறையிடுவதற்காக சபை அல்ல தெய்வ பிள்ளையே, ஆண்டவரை துதிப்பதற்காகவே சபை தேவை. நல்ல கவனிங்க, பரிசுத்த ஆவி முதலாவது சபை மீது ஊற்றப்பட வேண்டும். இரண்டாவது, நமக்குள்ள துதியின் ஆவி ஊற்றப்பட வேண்டும். ஒவ்வொரு தெய்வ பிள்ளைகளும் தெய்வ ஆலயத்தில் வந்து எப்பொழுதும் தேவனை துதித்துக் கொண்டே இருக்க வேண்டும். பரலோகத்தில் தேவ தூதர்கள் பரிசுத்தர் 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 என்று ஓயாமல் துதித்துக் கொண்டிருப்பது போல, அனுமும் தினமும் தேவ ஆலயத்தில் வந்து பாடி ஆண்டவரை துதித்து தேவ மகிமையை நாம் கொண்டாட வேண்டும். ஏனென்றால் தேவனை துதிக்கிற துதி எங்கே இருக்கிறதோ அங்கே அவர் வாசம் பண்ணுகிறார். நம்முடைய திருச்சபையில தேவன் வாசம் பண்ண வேண்டும். ஆண்டவர் பலத்த கிரியைகளை செய்ய வேண்டுமானால் செய்ய வேண்டிய ஒரு காரியம் இருக்கிறது, துதிக்கிற ஜனம் சபையிலே வர வேண்டும். துதிக்கிறவர்கள் அனுதினமும் தேவ ஆலயத்தில் வந்து ஆண்டவரை துதிப்பதற்கென்று நீங்கள் கூடி வர வேண்டும். ஆகவே இனி உள்ள நாட்களில் நம்முடைய சபை இரண்டாவது ஆண்டவரை துதிப்பதற்கு தேவ ஆலயத்தில் அனுதினமும் தரித்திருக்கிற ஒரு அனுபவம் விசுவாச மக்களாகி நமக்குள் இருக்க வேண்டும். நம்ம வீட்டுல அதிக நேரம் இருக்கிறத விட தேவனுடைய ஆலயத்தில் இருக்கிற ஒரு அனுபவம் நமக்கு வேண்டும். பிரியமானவர்கள், தாவீதை பாருங்கள். அவர் சொல்கிறாரு, தேவனுடைய ஆலயத்தில் வாசமாயிருப்பதையே நான் தெரிந்து கொள்வேன் என்று சொல்லுகிறார். பாருங்கள், நமக்கு ஆண்டவர் நல்ல வீட்டை கொடுத்திருக்கலாம். இனி உள்ள நாட்களில் வீடோ சொத்தோ எதுவுமே நம்மை காப்பாற்றப் போவதில்லை. இனி உள்ள நாட்களில் நாம் தப்பித்துக் கொள்ள வேண்டுமானா, நாம் துதிக்கிறவர்களாய் தேவ ஆலயத்தில் நாம் தரித்திருக்கிறவர்களாய் நாம் மாற வேண்டும். பிரியமானவர்களே, நான் மிகுந்த பாரத்தோடு நான் உங்களோடு பேசிக் கொண்டிருக்கிறேன். நம்முடைய நிலவரங்களை பாருங்கள், நம்முடைய தேசத்தை பாருங்கள், நம்முடைய தேசத்தில் நடக்கிற சம்பவங்களை நீங்கள் பாருங்கள். இனி எப்படி இருக்க போகுது என்பது யாரும் நிதானித்து அறிந்து கொள்ள முடியாது. ஆனால் ஆண்டவர் நமக்கு இந்த வார்த்தை மூலமாய் பேசுகிறார், இனி நீங்கள் பரிசுத்த ஆவினால் நிரப்பப்பட்டவர்களாய் இருக்க வேண்டும். இரண்டாவது, துதியின் ஆவினால் நிரப்பப்பட்டவர்களாய் இருக்க வேண்டும். அனுதினமும் தேவ ஆலயத்தில் தரித்திருந்து துதிக்கிறவர்களாய் நீங்கள் மாற வேண்டும் என்பது தேவனுடைய சித்தமாயிருக்கிறது. மூன்றாவது பாருங்கள், அப்போஸ்தலர் 2:42 வாசிக்கும் போது, ஜெபம் பண்ணுதலே அவர்கள் உறுதியாய் தரித்திருந்தார்கள். அப்போஸ்தலர் 4:31 அவர்கள் ஜெபம் பண்ணும் போது அவர்கள் கூடியிருந்த இடம் அசைந்தது. பாருங்கள், அவர்கள் ஜெபம் பண்ணுவார்களாம். பாருங்கள், ஜெபம் பண்ணுறதிலே உறுதியாய் தரித்திருந்தார்கள். ஜெபத்துல உறுதியாய் தரித்திருந்தார்கள். அது மட்டுமில்ல, அவர்கள் ஜெபிக்கும்படியாய் கூடி வந்த போது அவர்கள் கூடியிருந்த இடம் அசைந்ததாம். என்ன ஜெபித்திருப்பார்கள்? இன்னைக்கு நம்ம ஜெபம் பண்ணணும்னு ஆலயத்துக்கு வந்தோம்னா
நம்முடைய குடும்ப கதைகளை சொல்லி நம்ம பிரச்சனைகளை சொல்லிதான் ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறோம். அப்படி அல்ல, அவர்கள் என்ன ஜெபம் பண்ணிருப்பாங்க, அவங்க ஜெபிக்கிற அளவுக்கு அந்த இடம் அசைகிற அளவுக்கு என்ன ஜெபம் பண்ணிருப்பாங்க அப்படி நான் சிந்திச்சேன்னு சொன்னா, கெத்செமனை தோட்டத்தில் ஏசு என்ன ஜெபம் பண்ணாரு, இவர்களும் என்ன ஜெபம் பண்ணிருப்பாங்க தெரியுமா? இயேசு கிறிஸ்துவுடைய வாக்குத்தத்த வார்த்தைகள் நிறைவேறணும், ஆண்டவர்களுக்கு கொடுத்திருக்கிற கட்டளைகள் நிறைவேறணும், தேவ சித்தம் நிறைவேறணும், தேவனுடைய ராஜ்யம் வர வேண்டும், ஜனங்கள் சந்திக்கப்பட வேண்டும், ரட்சிப்பு உண்டாக வேண்டும், மன திரும்புதல் உண்டாக வேண்டும், இதற்காகத்தான் அதிகமாய் கூடி ஜெபித்திருப்பார்கள் தெய்வ பிள்ளையே. இனி நம்முடைய ஜெபங்கள் மாற வேண்டும். நம்முடைய ஜெபம் இதுவரைக்கும் நமக்காக, நம்ம பிள்ளைகளுக்காக நாம் ஜெபம் பண்ணிட்டு இருந்தோம், மற்றவர்களுக்காக ஜெபம் பண்ணிட்டு இருந்தோம். இன்னைக்கு நான் சொல்றேன், இனிமேல் நம்முடைய ஜெபம் மாற வேண்டும், நம்முடைய ஜெபம் மாற வேண்டும். தெய்வ பிள்ளைகளை நாம் கூடி வந்து தேவனுடைய சித்தம் நம்முடைய தேசத்தில் குடும்பத்தில் உண்டாவதற்காக, ஜனங்கள் ரட்சிக்கப்பட மனம் திரும்ப ஒரு பெரிய அறுவடை தேசத்தின் மீது உண்டாவதற்காய் திறப்பில் நின்று ஜெபிக்கிற ஜெப வீரர்களாய் நீங்கள் மாற வேண்டும் என்பது தேவனுடைய விருப்பமாய் இருக்கிறது. இந்த காலை வேளையிலும் மூன்று விஷயத்தை நீங்க இதுவரைக்கு நாம் தியானித்து இருக்கிறோம். மூன்றாவது, ஜெபம் நமக்குள்ளே ஜெப ஆவி ஊற்றப்பட வேண்டும். முதலாவது பரிசுத்த ஆவி ஊற்றப்பட வேண்டும், இரண்டாவது நமக்குள்ளே துதியின் ஆவி ஊற்றப்பட வேண்டும். தேவ ஆலயத்தில் அனுதினமும் தரித்திருந்து இரவும் பகலும் தேவனை துதிக்கிற ஒரு அனுபவம், மூன்றாவது ஜெப ஆவி. நாம் கூடியிருக்கிற இடம் அசையத்தக்கதாக ஒரு ஜெப ஆவி நமக்குள் ஊற்றப்பட வேண்டும். தேவ சித்தம் நிறைவேற, வாக்கு தத்துவம் நிறைவேற, தேவனுடைய ராஜ்யம் வர, ஜனங்கள் சந்திக்கப்பட திறப்பில் நின்று ஜெபிக்கிற அந்த ஜெப ஆவி ஊற்றப்படுவதற்காக நாம் என்ன செய்யணும், திறப்பில் நின்று ஜெபிக்கிறவர்களாய் மாற வேண்டும் நம்முடைய திருச்சபை. நான்காவது பாருங்கள், அப்போஸ்தலர் இரண்டாம் அதிகாரம் 43 வசனத்தை வாசிக்கும் போது, எருசலேமர் எல்லோருக்கும் பயம் உண்டாயிற்று, எல்லோருக்கும் பயம் உண்டாயிற்று. அப்போஸ்தலர் 5:16 வசனத்துல வாசிக்கிறோம், என்ன ஏன் எல்லாருக்கும் பயம் உண்டாயிற்று அப்படின்னு பார்த்தா, அப்போஸ்தலர்களாலே அநேக அற்புதங்களும் அடையாளங்களும் செய்யப்பட்டது. பாருங்கள், அப்போஸ்தலர் 5:16 வாசிக்கும் போது, எருசலேமுக்கு சுற்று பட்டணத்தில் இருக்கிற எல்லோரும் எருசலேமுக்கு வந்தார்களாம். ஏன்? எல்லோரும் குணமாக்கப்பட்டார்களாம், எல்லோரும் வியாதிசர்கள் எல்லோரையும் சுற்றுப்புறத்தார் எல்லாரும் கொண்டு வந்து எருசலேமில் உள்ள எருசலேமுக்கு கொண்டு வந்தார்களாம். ஏன்? எல்லாரும் அற்புத அடையாளங்கள் பெறுவதற்காக, சுகம் பெறுவதற்காக எருசலேமை தேடி வந்தார்கள். இன்றைக்கு நான் சொல்லுகிறேன், அப்போஸ்தலருடைய நாட்களில் நடந்த அற்புத அடையாளங்கள் இன்றைக்கு நம்முடைய திருச்சபையில் நடத்த வேண்டும். பிரியமானவர்களே, சுற்றி இருக்கிற பட்டணத்தார் எல்லாரும் தேவனுடைய ஆலயத்தை தேடி வர வேண்டும், அற்புதத்தை பெற, சுகத்தை பெற, விடுதலையை பெற ஆண்டவர் எல்லோரையும் தேவ சமூகத்திலே கூட்டி சேர்க்க வேண்டும். இந்த அப்போஸ்தலருடைய நாட்டில் நடந்த இந்த அனுபவம் நம்முடைய திருச்சபையில் நடக்க வேண்டும். உங்கள் ஜெபம் மாற வேண்டும். ஆண்டவர், எங்க சபையில அற்புதங்களை தேடி, விடுதலையை தேடி, சுகத்தை தேடி, சுற்றி இருக்கக்கூடிய எல்லோரும் எருசலேமின் ஆலயத்தை தேடி வந்தது போல, இன்றைக்கு எருசலேமை தேடி வந்தது போல எங்கள் ஆலயத்தை தேடி வர வேண்டும், ஊழியக்காரரை தேடி வர வேண்டும் என்று அப்படிப்பட்ட உங்கள் ஜெபம் மாற வேண்டும். பிரியமானவர்களே, விடுதலை எங்க இருக்கிறது, அற்புதம் எங்க இருக்கிறது? அப்போஸ்தலர்கள் எருசலேமில் இருந்தபோது எருசலேமை தேடி அவர்கள் வந்தார்கள். இன்றைக்கு அப்படிப்பட்ட ஒரு நிலவரங்கள் மாற வேண்டும். பிரியமானவர்களே, அப்படிப்பட்ட ஒரு நிலை நம்முடைய வாழ்க்கையில் நடக்க வேண்டும், சபையில் நடக்க வேண்டும். அதற்காக நாம் ஜெபிக்க வேண்டும். அப்போஸ்தலருடைய நாட்களில் நடந்த அதே அற்புத அடையாளங்கள் இன்றைய நாட்களில் நடப்பதற்காய் நாம் தேவ சமூகத்தில் ஜெபித்து அந்த நாளுக்காய் வாஞ்சிக்க வேண்டும். அடுத்ததாக பாருங்கள், ஐந்தாவதாய் நாம் பார்க்கிற ஒரு விஷயம் என்னவென்றால், அப்போஸ்தலர் 4:13 வசனத்திலே வாசிக்கும் போது, இயேசுவுடனே கூட இருந்தார்கள் என்று அறிந்து கொண்டார்கள். அப்போஸ்தலர் 2:41 ஏறக்குறைய 3000 பேர் சேர்த்துக் கொள்ளப்பட்டார்கள். என்ன சேர்த்துக் கொள்ளப்பட்டாங்க? பேதுரு யோவானும் அவர்கள் எழுந்து பிரசங்கித்த போது பேதுருடைய பிரசங்கத்தை கேட்டு எல்லோரும் குத்துண்டார்கள் என்று வசனம் சொல்கிறது. பாருங்கள், பேதுருடைய பிரசங்கத்தை கேட்டு குத்துண்டார்களாம். பேதுரு என்னதான் பிரசங்கம் பண்ணார் என்றால், மனந்திரும்புங்கள் என்று பிரசங்கம் பண்ணார், ஞானஸ்தானம் பெறுங்கள் என்று சொல்லி சொன்னார், பரிசுத்தாவின் வரத்தை நீங்கள் அப்பொழுது பெறுவீர்கள் என்று சொன்னார். அது மட்டும் இல்ல, மாறுபாடு உள்ள இந்த சந்ததியை விட்டு விலகி உங்களை ரட்சித்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லி பேசுறார். பாருங்க, இனி உள்ள சபையில
பாருங்க அன்னைக்கு பேதுரு என்ன பிரசங்கம் பண்ணார் அப்படின்னா, வாருங்கள் ஆண்டவர் உங்களை சுகப்படுத்துவார், விடுதலை தருவார், அப்படி பிரசங்கம் பண்ணல, மனந்திரும்புங்கள் என்று பிரசங்கம் பண்ணினார். இனி நம்முடைய சபையில எல்லாமே டோட்டலா மாறணும். என்ன மாறணும்? வெளியே இருக்கக்கூடிய ஜனங்கள் ஆலயத்தை தேடி வர்ற ஜனங்கள் மனந்திரும்புதல் உண்டாகணும், ரட்சிப்பு உண்டாகணும். ஆமீன். அப்படிப்பட்ட ஒரு பிரசங்கம் சபையில உண்டாக வேண்டும். அப்படிப்பட்ட பிரசங்கத்தை கேட்ட அவர்கள் என்ன செஞ்சாங்களாம்? அந்த அவனுடைய வார்த்தையை சந்தோஷமாய் ஏற்றுக்கொண்டார்களாம், ஞானஸ்தானம் பெற்றார்களாம். அன்றைய தினம் ஏறக்குறைய 3000 பேர் சபையில சேர்த்துக் கொள்ளப்பட்டார்கள். பாருங்க, இப்படிப்பட்ட ஒரு அனுபவம் உண்டாக வேண்டும். பிரசங்கத்தை கேட்டு 1000 ஜனங்கள் ரட்சிப்பை அடைய வேண்டும், மன திரும்புகிற கூட்டம். பாருங்க, கடைசி வசனம் 47 வாசிக்கிறோம், ரட்சிக்கப்பட்டவர்களை கர்த்தர் அனுதினமும் சபையிலே சேர்த்துக் கொண்டார். இனி உள்ள நாட்கு நடக்க வேண்டிய சம்பவம் என்ன? ரட்சிக்கப்பட்டவர்களை கர்த்தர் அனுதினமும் சபையில கூட்டி சேர்க்கணும். அந்த அனுபவத்துக்காக நாம் ஜெபிக்கணும். ஆண்டவரே, மன திரும்புதல், ரட்சிப்பு, ஞானஸ்தானம், இதுதான் எங்க சபையில உண்டாகணும். ஆண்டவரே, ரட்சிக்கப்படுவர்கள் அனுதினமும் சபையில சேர்க்கப்படணும். அப்போஸ்தலருடைய நாட்களில் நடந்த அந்த அனுபவம் எங்க சபையில நடக்கணும். ஆண்டவரே, எங்க ஊழியக்காரருடைய பிரசங்கம், நாங்க பண்ற சுவிசேஷம், ஆமீன், எங்க சுவிசேஷத்தை கேட்டு, பிரசங்கத்தை கேட்டு, மன திரும்பி ரட்சிக்கப்படுறவங்க ஞானஸ்தானம் பெற்று சபையில சேர்க்கப்படணும் அப்படின்னு நீங்க ஜெபம் பண்ணணும். அப்படியாய் அப்போஸ்தலருடைய நாட்கள் நடந்த அதே சம்பவங்கள் நடக்கணும். 3000 பேர், 5000 பேர் அப்படியே சாரசாரியா ரட்சிக்கப்பட்ட ஆலயத்துக்கு வந்தது போல அப்படிப்பட்ட ஒரு அனுபவம் வருவதற்காய் நாம் ஜெபிக்க வேண்டும். பிள்ளைகளை நாம் அதை எதிர்பார்த்து நாம் இனி உள்ள காலங்கள் அப்படிதான் நம்முடைய சபையை கொண்டு போக வேண்டும். நாம் அப்படிப்பட்ட சிந்தையில் உடையவர்களாய் நாம் இனி நாம் நடக்க வேண்டும். பிரியமானவர்களே, அடுத்து பாருங்கள், அடுத்து 6வதாய் நான் சொல்ல போகிற ஒரு விஷயம், அப்போஸ்தலர் 2 46 வசனத்துல வாசிக்கும் போது, கபடம் இல்லாத இருதயம், 44:32 வசனத்துல, ஒரே இருதயம் ஒரே மனமும் உள்ள, ஒரே இருதயம் ஒரே மனம் உள்ளவர்களாக இருந்தார்களா, தன்னுடையது ஒன்றும் தன்னுடையது என்று யாரும் சொல்லலையா, சகலமும் பொதுவாய் வைத்து அனுபவித்தார்களாம். 35 வசனத்துல, ஒருவனுக்கும் ஒன்றும் குறைவாய் இருந்ததில்லை. பாருங்கள், விசுவாசிகள் எல்லாரும் எப்படி இருந்தாங்கன்னா, ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒரே இருதயம் ஒரே மனம் இருந்துச்சா, யாரிடத்திலும் எந்த ஒரு பிரிவினை இல்லை. இனி உள்ள நாட்கள் சண்டை வேண்டாங்க, ஒருத்தருக்கு ஒருத்தர் கசப்பு வேண்டாம், பிரிவினை வேண்டாம். அந்த பாருங்க, அவர்கள் எல்லோரும் ஒரே இருதயம் ஒரே மனம் இருந்துச்சா, கபடம் இல்லாத இருதயம் அவங்களுக்குள்ள இருந்துச்சா, எல்லாம் பொதுவாய் வைத்து அனுபவித்தார்களாம். இது நான் தான் அப்படின்னு போட்டி பொறாமை இல்லை, எல்லாரும் பொதுவாய் வைத்து அனுபவித்தார்கள். யாருக்கு ஒருவனுக்கும் ஒன்றும் குறைவில்லையா? என்ன செஞ்சாங்க? காணி ஆட்சிகள் தங்களுடைய எல்லாவற்றையும் விற்று அதை எல்லாருக்கும் பகிர்ந்து கொடுத்து எல்லோரும் குறைவில்லாமல் வாழ்ந்தார்களாம். இந்த மனப்பான்மை நம்முடைய சபைக்கு வரணும். ஒருத்தர் கஷ்டப்படுறாங்கன்னு சொன்னா அவங்களுடைய பாரத்தை நாம் சுமந்து கொள்ளணும். சும்மா விசுவாசத்துல மட்டும் ஜோமன்னு சொல்லிட கூடாது, நம்ம கிரியில அவங்கள தூக்கி விடுவதற்கு, ஆமா, கால் வாரி விடுறதுக்கு இல்ல, தூக்கி விடணும் அவங்கள. அவங்களுக்கு என்ன உதவி செய்ய முடியுமோ சபையின் சார்பில் அவங்களுக்கு செய்யணும். ஒரு குடும்பத்தை நம்ம தூக்கி விடணும், விசுவாசிகளுக்காக ஜபம் பண்ணணும், அவங்கள ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் எல்லா விதத்திலும் அவங்க ஆசீர்வதிக்கப்படணும். பாருங்க, ஒரு குறைவும் எந்த விசுவாசிகளுக்கு இருக்கக்கூடாது. அவங்க எல்லாருக்கும் ஒருவனுக்கும் ஒன்றும் குறைவா இருந்தது இல்லையா, எல்லாவற்றையும் பகிர்ந்து சமமாய் அவங்களுக்கு கொடுக்கப்பட்டுச்சான். பாருங்க பிரியமானவர்களை, எல்லாரும் ஒரே இருதயம் ஒரே மனம், கபடம் இல்லாத இருதயம், இது அப்போஸ்தலருடைய நாட்களில் இருந்தது, விசுவாசிகளுக்குள்ளே அது இருந்தது. இன்னைக்கு நமக்குள்ள அப்படி இருக்கணும். ஊழியக்காரருக்கோ விசுவாசிகளுக்கோ கசப்போ வெறுப்போ எதுவுமே இருக்கக்கூடாது. இனி உள்ள நாட்களில் சண்டை வேண்டாம், கசப்பு வேண்டாம், பிரிவினை வேண்டாம். இனி உள்ள நாட்களில் அப்போஸ்தலருடைய நாட்கள் நடந்து போல ஒரே இருதயம் ஒரே மனம், விட்டு கொடுத்தல் இருக்கணும், அன்பு இருக்கணும், ஒரு மனம் இருக்கணும். இப்படிப்பட்ட ஒரு அனுபவத்துக்காய் நாம் ஜெபிக்க வேண்டும். பிரியமானவர்களே, இனி நம்ம ஜெபம் பண்ணணும், ஆண்டவரே எங்க சபையில கபடம் இல்லாத இருதயம் வேணும், எங்க சபையில ஒரு மனம் வேணும், எங்க சபையில ஒரே இருதயம் வேணும் ஆண்டவரே அப்படின்னு சொல்லி ஜெபம் பண்ணுங்க. எல்லாரும் நாங்க சரிசமமா இருக்கணும், பொதுவாய் வைத்து அனுபவிக்கணும், எங்கள்கிட்ட யாருக்கு எந்த குறைவு இல்லாம ஒருவருக்கொருவர் நாங்க ஆதரவா இருக்கணும், உதவியா இருக்கணும் என்கிற அப்படிப்பட்ட உணர்வுக்காய் நாம் ஜெபிப்போம். கர்த்தர் அப்படி மாற்றுவார். அடுத்ததாக 42 வசனத்தை வாசிக்கும் போது, அற்பம் பிட்டுதலும், 46 வசனம், அப்பம் பிட்டு வீடுகள் தோறும் அவர்கள் அப்பம் பிட்டார்களாம்.
அவர்கள் ஒருமனப்பட்டவர்களாய் தேவாலயத்திலே அனுதினமும் தரித்திருந்து வீடுகள் தோறும் அப்பம் பிட்டு மகிழ்ச்சியோடும் கபடம் இல்லாத இருதயத்தோடும் போஜனம் பண்ணி. பாருங்க, வீடுகள் தோறும் அங்கு ஜபம் நடந்தது, வீடுகள் தோறும் அந்யுன்னிய ஐக்கியம் அப்பம் பிட்குதல் வீடுகள் தோறும் இருந்தது. இன்றைக்கு நம்முடைய வீடு ஜப வீடாய் மாற வேண்டும். பிரியமானவர்களே, நீங்கள் சொல்லும் ஆண்டவர், இனி எங்க வீடு தேவ பிள்ளைகள் ஊழியர்கள் கூடி ஜெபிக்கிற ஒரு வீடாய் மாற வேண்டும். இனி எங்க வீடு ஜபம் இல்லாத ஒரு வீடாய் இருக்கக்கூடாது. தினந்தோறும் வீடுகள் தோறும் ஜபம் நடக்க வேண்டும். இனி இன்ன பாருங்க, இந்த லாக்டவுனுக்கு பிற்பாடு, இந்த சூழ்நிலை எல்லாம் மாறின பிற்பாடு, வீடுகள் தோறும் நீங்க ஜபம் பண்ணணும். நீங்கள் மூன்று மூன்று பேராய் இரண்டு இரண்டு பேராய் கூடி வீடுகள் தோறும் ஜெபிக்கணும். ஒரு நாளும் கூட ஜபம் பண்ணாத வீடா இருக்கவே கூடாது. உங்க வீடு கூடி ஜெபிக்கிற ஒரு ஜப வீடாய் மாறுவதற்காய் நாம் ஜெபிக்க வேண்டும். அப்போஸ்தலருடைய நாட்கள்ல இது நடந்துச்சு. ஆகவே நம்முடைய நாட்களிலும் இது நடப்பதற்காய் நாம் ஜெபிக்க போகிறோம். அந்த ஏழு விஷயத்தை நான் இன்றைக்கு உங்களோடு கூட பகிர்ந்து கொண்டேன். அப்போஸ்தலருடைய நாட்களில் என்னென்ன காரியங்கள் நடந்தது என்பதை ஏழு காரியத்தை நான் உங்களுக்கு சொன்னேன். அதே சம்பவங்கள் நம்முடைய நாட்களில் இந்த பின்மாறி மலையாய் ஊற்றப்பட்டு நம்முடைய சபையிலும் நம்முடைய வாழ்க்கையிலும் நடக்க வேண்டும் என்பதற்காக இவைகளை நாம் தினந்தோறும் வைத்து நாம் ஜெபிப்போம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். முதலாவது பாருங்கள், பரிசுத்த ஆவியினால் அவர்கள் நிரப்பப்பட்டு இருந்தார்கள். இரண்டாவது, தேவ ஆலயத்தில் அனுதினமும் தரித்திருந்து தேவனை துதிக்கிறவர்களாய் இருந்தார்கள். மூன்றாவது, அவர்கள் ஓரிடத்தில் கூடி வந்து ஜெபிக்கிறவர்களாய் இருந்தார்கள். நான்காவது, பேதுரு மூலமாய் அப்போஸ்தலர்கள் மூலமாய் ஆண்டவர் அநேக அற்புத அடையாளங்களை ஆண்டவர் நடப்பித்தார். சுற்றி இருக்கிற பட்டணத்தார் எல்லோரும் எருசலேமை தேடி வந்தார்கள் அந்த அனுபவம் உண்டாவதற்காக. ஐந்தாவது, அவருடைய பிரசங்கத்தை கேட்கும்படியாய் பேதுரு யோவானுடைய பிரசங்கத்தை கேட்க ஜனங்கள் கூடி வந்தார்கள். அவருடைய பிரசங்கத்தை கேட்டு 5,000 பேர் 3,000 பேர் ரட்சிக்கப்பட்டார்கள். மனம் திரும்புதல், ரட்சிப்பு, ஞானஸ்தானம், சபையில் சேர்க்கப்பட்டார்கள். இந்த அனுபவம் உண்டாக வேண்டும். ஆறாவது, அவர்கள் எல்லோருக்குள்ளே ஒரு மனம் இருந்தது, ஒரே இருதயம் இருந்தது. எல்லோரும் பொதுவாய் வைத்து அனுபவித்தார்கள், பகிர்ந்து கொண்டார்கள். யாருக்கும் எந்த குறைவும் இல்லை. இந்த ஒரு மனம், ஒரே இருதயம் சபையில் உண்டாகும்படி நாம் அதற்காய் ஜெபிக்க வேண்டும். அடுத்து ஏழாவது பாருங்கள், வீடுகள் தோறும் அவர்கள் ஆண்டவருடைய நினைவூறுதல், வீடுகள் தோறும் ஆராதனை, அப்பம் பிட்குதல், ஆண்டவருடைய பாடு மரணங்களை நினைவு கூர்ந்து தேவனை ஆராதித்துக் கொண்டிருந்தார்கள். நம்முடைய வீடு ஆண்டவரை ஆராதிக்கிற ஒரு ஜப வீடாய் மாற வேண்டும். ஆகவே இந்த ஏழு விஷயத்தை நம் மனதில் வைத்து நாம் ஜோம் பண்ணுவோமா? ஆண்டவருடைய சமூகத்தில் ஜெபிப்போம். கண்களை மூடி, ஆண்டவரே, இந்த நாளிலும் நீர் எங்களோடு பேசின வார்த்தைகளுக்காய் ஸ்தோத்திரம். இந்த பெந்தேகோஸ்தே நாளில் அப்போஸ்தலருடைய நாட்களில் நடந்த அந்த சம்பவங்கள் எங்களுடைய திருச்சபையில் நடக்க வேண்டும் என்பதற்காக ஆண்டவர் இன்றைக்கு இந்த வார்த்தை மூலமா எங்களை ஆயத்தப்படுத்துகிறீரப்பா. இந்த வார்த்தையை கேட்ட அன்பு தெய்வ பிள்ளைகளுக்குள்ளே இப்படிப்பட்ட உணர்வுகள் வருவதாக. எனக்குள் உண்டான அந்த உணர்வு, ஒவ்வொரு கேட்கிற ஒவ்வொருவருக்குள்ளாக அந்த உணர்வு வருவதாக. ஒவ்வொருவருக்குள்ளாக பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்ட ஒரு அனுபவம், துதிக்கிறதுனால் அனுதினமும் தேவனை துதிக்கிற ஒரு அனுபவம். ஆமேன், ஸ்தோத்திரம். அனுதினமும் கூடி ஜெபிக்கிற ஒரு அனுபவம். ஆமேன், ஹல்லேலூயா. அற்புத அடையாளங்கள் ஜனங்களுக்குள்ளே தேவன் எப்படிப்பட்டவர் என்பதை விளங்க செய்யும்படி அற்புத அடையாளங்கள் தினந்தோறும் நடக்கும்படியான கிரியை நடக்கட்டும் அப்பா. ஆமேன். பேதுரு யோவானுடைய பிரசங்கத்தை கேட்டு, அப்போஸ்தலருடைய பிரசங்கத்தை கேட்டு ரட்சிக்கப்பட்டார்கள், மனம் திரும்பினார்கள், ஞானஸ்தானம் பெற்றார்கள், சபையில் சேர்க்கப்பட்டார்கள் அப்பா. ஆமீன். பரிசுத்த ஆவியின் வரத்தை அவர்கள் அடைந்தார்கள். அப்படிப்பட்ட அனுபவங்கள் உண்டாகும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். அவர்கள் எல்லோருக்குள்ளேயும் ஒரு மன ஆவி இருந்தது. அப்படிப்பட்ட ஒரு மன ஆவி, ஒரே இருதயம் எங்கள் ஒவ்வொருவருக்குள்ளாக உண்டாகும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. வீடுகள் தோறும் ஆராதனை நடைபெற்றது. அதுபோல இந்த வார்த்தையை கேட்கிற ஜெபிக்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் இதை சம்பவிக்கும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்களுடைய ஆராதனை முறைமைகள் மாறட்டும். இனி எங்களுடைய லைஃப் முற்றிலுமாய் சேஞ்ச் ஆகி மாறட்டும் அப்பா. இந்த லாக்டவுனுக்கு பிற்பாடு மறுபடியும் நாங்கள் சபையில கூடி வரும்போது எல்லாம் முழுவதுமாய் மாறட்டும். எங்கள் ஜபம் மாறட்டும், எங்கள் துதி மாறட்டும், எங்கள் பிரசங்கம் மாறட்டும். ஆமே, நல்ல லூயா. எங்களுடைய எல்லா விதமான கிரியைகள் மாறட்டும் ஆண்டவரே. இனி எங்களை விசேஷித்தவர்களாய் ஆண்டவரே, விசேஷமானவர்களாய் கர்த்தர் மாற்றுவீராக. அந்த பெந்தேகோஸ்தி அனுபவம் எங்கள் ஒவ்வொருவருக்கும் உண்டாகட்டும் ஆண்டவரே. இந்த வார்த்தையை கேட்ட ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும்.
உம்முடைய பரிசுத்த ஆவியை ஊற்றுவதற்காய் ஸ்தோத்திரம் அப்பா. இப்போதே எங்கள் சபையை நீர் ஆயத்தப்படுத்துவதற்காய் நன்றி செலுத்துகிறோம். எங்களை கொண்டு எங்கள் சபையை கொண்டு ஆண்டவரே நீ செய்ய நினைத்திருக்கிற காரியம் தடைபடாதப்பா. கர்த்தர் செய்தருளும், பெரிய காரியங்களை செய்யும். எங்களை தாழ்த்தி அர்ப்பணித்து செபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். பிரியமானவர்களே, இந்த ஏழு விஷயத்தை நீங்கள் நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். அப்போஸ்தலருடைய நாட்களில் நடந்த இதே அனுபவம் நம்முடைய திருச்சபையில நடப்பதற்காக, நமக்குள்ளே ஆண்டவர் நடப்பிக்கும்படியாக, நம்முடைய கிராமத்துக்குள்ளே ஒரு பெரிய அசைவு உண்டாகும்படியாக நீங்கள் ஆயத்தப்படுங்கள். இந்த லாக்டவுனுக்கு பிற்பாடு நான் அடிக்கடி நான் சொல்லக்கூடிய ஒரு விஷயம், ஆண்டவர் எனக்குள் உணர்த்துகிறதை நான் உங்களுக்கு நான் சொல்லிக் கொண்டிருக்கிறேன். தினமும் கர்த்தருடைய வார்த்தை உங்களுக்கு கிடைக்கிறது. ஆண்டவர் நம்முடைய சபையை ஆயத்தப்படுத்துகிறார் என்பதை மறந்து விடாதீர்கள். இந்த அப்போஸ்தலருடைய நாட்கள் நடந்த இந்த அனுபவம் பின்மாறி காலமாய் நம்மீது ஊற்றப்பட போகிறது. ஆயத்தப்படுங்கள். கர்த்தர் பெரிய காரியங்களை நம்மை கொண்டு இந்த கடைசி நாட்களில் செய்து முடிப்பார். God bless you.